லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சொல்லிட்டு நீயும் அழுதுட்டு இருக்க அழாத அனிதா. நானும் பார்த்திபனும் பெரியனுங்கிற எண்ணத்தை மாத்திக்கிட்டு நீயே ரெண்டு சீட்லயும் ரஜினிய மன்னிக்கிறான்னு எழுதினான்னு அத்தை சொன்னப்போ என் மனசுக்குள்ள இருந்த பாரம் எல்லாம் உடஞ்சு போச்சு அனிதா. இந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வார்த்தையே இல்ல. என் அம்மா அக்கா தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டு வர சொன்னா கூட நான் வந்துருவேன் அனிதா. எதை வேணாலும் உனக்காக நான் விட்டு கொடுப்பேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் புரிஞ்சு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என் ஃப்ரெண்ட் அனிதா வேணும். உன் ஃப்ரெண்ட்ஷிப்ப தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அனிதா. ரஜினி, உன்னையும் பார்த்திபனும் பிரிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ முன்னாடி உன் ஃப்ரெண்டா மட்டும்தான் நிக்கிறேன் அனிதா. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் ரஜினி. ஒருவேளை பார்த்திபன் இல்லாம நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே இருந்திருப்பேன். நீ அப்பெல்லாம் அது என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது சுத்தமா புரியல. நான் இந்த விஷயத்துல உன் ஃப்ரெண்டா இருந்து யோசிக்காம பார்த்திபனோட அக்காவா இருந்துட்டேன். அப்பவே நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல. ஐயோ அனிதா, இங்க பாரு அடி வாங்க போற. என்ன துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல அனிதா. பார்த்திபன் மேல இருக்கிற பாசத்துல தான் நீ எல்லாம் செய்யறன்னு எனக்கு தெரியும். ரஜினி, உன் விருப்பம் இல்லாம உனக்கே தெரியாம தான் பார்த்திபன் உன் கழுத்துல தாலி கட்டினான்னு என் அறிவுக்கு புரிஞ்சும் அத என் மனசு ஏத்துக்காம உன் மேல கோபத்துல தானே இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்பு அனிதா. விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ரஜினி, உன் குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல அவங்க பண்ற தப்பெல்லாம் நீ கண்டுக்காம இருக்கன்னு நான் உமால கோவப்பட்டேன்ல. பார்த்திபன் விஷயத்துல நானும் அதே தானே செஞ்சிருக்கேன். யார் சொன்னது? நீ பாரபட்சமே இல்லாம பார்த்திபனையும் தானே வெளுத்து வாங்கின. என்ன சரி பண்ணதான் நீ இப்படி எல்லாம் பேசுறல? நான் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் நீ மட்டும்தான் அனிதா. அது கூட நான் தப்பா தானே யூஸ் பண்ணிருக்கேன். உன் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சதுனால தான் அதுலயே அடிச்சு உன்ன தோக்கடிக்க பார்த்தேன். உண்மையே சொல்ல போனா நான் தான் தோத்துட்டேன் ரஜினி. பார்த்திபனுக்கு அக்காவா நான் தோத்து தான் போயிருக்கேன். என்ன மன்னிச்சிரு ரஜினி. அனிதா இங்க பாரு, அப்படி எல்லாம் சொல்லாத. மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன மறுபடியும் குற்றவாளி ஆக்காத. Thank you.
என் வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு ஆறுதலா இருக்கேன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா உன் கூட இருந்த நாட்கள் தான் எனக்கு சந்தோஷமான நாட்கள். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷத்தை திரும்பி பார்த்தா என்னையே எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல ரஜினி, என் அப்பாவுக்கு கூட என்ன பிடிக்கலையே. என் மேல கோவத்துல இருக்காருன்னு அன்னைக்கு விளக்கு வச்சப்பதான் அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது காரணம் யோசிச்சு பார்த்தா என்னோட தப்புதான் எல்லாமே புரிஞ்சது. நம்ம மறுபடியும் ஒன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தான் மாமா இப்படி பண்ணிருப்பாரே தவிர உன் மேல கோவம் எல்லாம் மாமாவுக்கு நிச்சயமா இருக்காது அனிதா. ரஜினி, இனிமே நான் பழைய மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும்னு கேட்டப்பெல்லாம் நான் அலட்சியப்படுத்திட்டேன். இப்ப என்ன ஏத்துப்பியா? நான் உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாதான ஏத்துக்கிறதுக்கு. நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாண்டி. ஏன் தாயி? சொல்லுங்கம்மா. என்னவா உன் புருஷனுக்கு? இங்க வந்து உட்காராம அங்க ஏன் போய் நின்னுட்டு இருக்கான்? இப்படி இருக்க மாட்டானே. என்னாச்சு அவனுக்கு? பார்த்திப என் மேல கோவமா இருக்காமா? உன் மேல கோவமா இருக்கானா? ஓ, அந்த கோபத்துலதான் தூரம் முறுக்கிட்டு அங்க நிக்கிறாரோ? அப்படி என்ன கோபம் அவனுக்கு? மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கு என் குடும்பம் தானே காரணம். என் குடும்பத்து மேல என்னை விட அதிகமா பாசம் வச்சிருந்தான். கடைசியில எல்லாரும் சேர்ந்து அவன் முதுகுல குத்திட்டாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? உன்கிட்ட மூஞ்சிய கட்டிட்டு இருக்கானா? கூப்பிடு, முதுகுல நாலு சாத்து சாத்துறேன். இல்ல வேண்டாமா, அவன் கோவம் நியாயமானதான். என் குடும்பமா பார்த்திபனான ஒரு சூழ்நிலை வரும்போது நான் அவனை விட்டு கொடுத்து என் குடும்பத்து பக்கம் நின்னுட்டேன். உங்க காதலையே என்னால உணர முடியலங்கிற அளவுக்கு அவன் ஃபீல் பண்றான். ஓ, அப்படி வருத்தப்படுறவன் அவனோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வரணும்ல? இன்னும் அங்கதானே இருக்கான். புரியுதாத்தா, அவனால உன்னை விட்டு கொடுக்கவும் முடியல, விட்டு போகவும் முடியல, போகவும் முடியாது. காதலும் இருக்கதான் செய்தாத்தா, ஆனா அவனுக்காக நீ ஏதோ செய்யணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆமாமா, எனக்கும் அது நல்லா புரியுது. இந்த நிமிஷம் இந்த உலகத்துல எல்லாரையும் விட எனக்கு அவன் தான் முக்கியம். அத நான் வார்த்தையா சொல்லாம அவன் உணர்ற அளவுக்கு செயல்ல காட்டணும். அதேதாமா. அம்மா, என் மனசுல அந்த எண்ணம் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. நிச்சயமா என் காதல பார்த்திபன் உணர்ற மாதிரி நான் நடந்துப்பேன். நான் அவனை சரி பண்ணுவேன். என் பார்த்திப மறுபடியும் அதே காதலோடு என் கிட்ட வர்ற மாதிரி பார்த்துப்பேன். அதான் நீ முதல்ல சீக்கிரமா செய்யணும்மா. எல்லாத்தையுமே நீ ஜெயிச்சுட்டு அவனை தோத்துட்டேன்னா அப்புறம் உன்னோட வெற்றிக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும் ரஜினி. இல்லம்மா, பார்த்திபன் மனசை ஜெயிக்கிறது மட்டும்தான் இப்ப என்னோட ஒரே நோக்கம். என் மனசை ஜெயிக்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நின்னவன், அதே மாதிரி நானும் அவனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுத்து அவன் பக்கம் நிக்கணும். கண்டிப்பா நிப்பேன். அப்பா அவன் என்ன புரிஞ்சுப்பான். என் தம்பி, நீயும் பார்த்திபனும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் தான் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சான். ஆனா அப்படி நடக்கலையே.
நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம சந்தோஷமா வாழணுமா? அப்படி நீங்க ரெண்டு பேரும் வாழலனா என் தம்பி உயிர் விட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பார்த்திபனை விட்டுறாது ரஜினி. ஏன்னா நீ இப்ப நிக்கிறது ரொம்ப ரொம்ப குழப்பமான இடத்துலதான். நண்பனா எதிரியான்னு வந்தா நண்பன் தான் முக்கியம்னு ஒரு நிமிஷத்துல ஓடி வந்துடலாம். ஆனா குடும்பமா புருஷனான்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துல நீ இருக்கமா? கரெக்ட் தாமா. ஆனா பார்த்திபன் எனக்கு எதிரில் இல்ல. ஆனா இப்ப நான் பார்த்திபன் பக்கத்துல தான் நிக்கிறேன். எங்களுக்கு எதிரில என் குடும்பம் நிக்குது. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா இந்த தடவை நான் பிடிச்சிருக்கிற பார்த்திபன் கைய கண்டிப்பா விட மாட்டேம்மா. அத சீக்கிரமே பார்த்திபனும் என் குடும்பமும் புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பார்த்திபா. தப்பு செஞ்சுட்டு அதை சரி பண்ண முடியாம தவிக்கிற மனசுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் போது ஒரு விதமான ஆறுதலா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். என் லைஃப்ல நான் இழப்பேன் நினைச்சு கூட பார்க்காம இருந்த ஒரே விஷயம் விலை மதிப்பே இல்லாத அனிதாவோட நட்பு தான். அது எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு பார்த்திபா. வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் நம்மள நாமளே உணர்றோம். பெரிய தண்டனையை கொடுத்துட்டு அதை காம்பன்சேட் பண்றதுக்காக கடவுள் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கறாருல்ல. மாமாவோட இழப்பு என் மனசுக்குள்ள இன்னும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. நீ, நான், மாமா, அத்தை, அனிதா எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா இருந்திருக்கணும். ஆனா இதெல்லாம் நடக்காம நாம மாமாவை இழந்துட்டோம். அது மட்டும்தான் நம்ம முன்னாடி இருக்கிற நிஜம். பார்த்திபா, நீ என்ன மன்னிக்க மாட்டியா? என்கிட்ட பேசவும் மாட்டியா பார்த்திபா? எங்க அப்பாவே உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. உங்க ஃப்ரெண்டு என் அக்கா உங்களை புரிஞ்சு மறுபடியும் உங்ககிட்டயே வந்துட்டாங்க. இதுக்கு மேல உங்களை மன்னிக்க நான் யாருங்க? பாரு நீ எப்படி பேசுறன்னு. பேச்சுல கொஞ்சம் கூட ஒட்டுதலே இல்ல. பட்டும் படாம யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற. உன்னோட மன்னிப்போ எனக்கு முக்கியம் பார்த்திபா. நான் எப்பவுமே அறிவு சொல்றதை விட மனசு சொல்றத கேக்குறேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். உங்களை நான் நேசிச்சது, உங்களுக்காக உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நான் பொறுத்துக்கிட்டது, நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சது, நீங்க எவ்வளவு கோவப்பட்டு விரட்டினாலும் உங்க கூடவே நின்னது, இது எல்லாமே என் மனசுல தோணுனதுனாலதான் செஞ்சேன். சரி, இப்போ உன் மனசு என்ன சொல்லுது? இப்ப நீங்க செஞ்சது சரியா தப்பான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லைங்க. மன்னிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க கூட என்னால முடியல. ஏன்னா உங்களை மன்னிக்கிற அளவு ஆள் நான் இல்லைங்க. ஆனா என் மனசு பழைய மாதிரி உங்களை நெருங்கி வர தயங்குது. உங்களை விட்டு ரொம்ப தள்ளி நிக்குது. ஏத்துக்க முடியல. திரும்ப திரும்ப உங்களுக்கு மட்டுமே துரோகம் செஞ்ச ராதிகாவை நீங்க நேசிச்ச அளவுக்கு, உங்க வாழ்க்கையை கெடுத்த உங்க அம்மாவை நீங்க நேசிச்ச அளவுக்கு, ஏன் உங்களை விட்டு ஓடி போன உங்க அப்பாவை நீங்க நேசிச்ச அளவுக்கு கூட என்ன நீங்க நேசிக்கலையே?
என்னடா பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் எப்படி உன்னால யோசிக்க முடியுது? முதல்ல எப்பவுமே அவங்க வேற நீ வேற தான் பார்த்திபா. உன் கம்பேரிசனே தப்பா இருக்கு. உன் கூட நீ அவங்கள கம்பேர் பண்ணாத. இல்லங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்ல உங்க ஃப்ரெண்ட், உங்க குடும்பம் எல்லாரையும் தாண்டி நான் எங்கேயோ கீழே இருக்கேங்க. அப்படி இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு என்னமோ பண்ணுதுங்க. என் காதலோட மதிப்பு இவ்வளவுதான் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, எல்லாத்தையும் விட. நான் இப்ப என்ன செஞ்சா உன் மனசு சரியாகும். என்ன பழைய மாதிரி நீ ஏத்துக்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. தெரியலங்க, உண்மையிலே தெரியல. உங்களை விட்டுட்டு போகவும் என்னால முடியல. எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க கூட வாழவும் என்னால முடியல. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேங்க. என்ன பண்றதுனே தெரியல. என் அப்பாவோட நினைப்புதான் மனசு முழுக்க இருக்கு. ஒரு பக்கம் அவரை இழந்த வலிய உணரும் போதெல்லாம், இன்னொரு பக்கம் உங்க மேல கோபமும் வருத்தமும் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கு. பார்த்திபா, அன்னைக்கு நான் கால் அட்டன் பண்ண போகும்போது நீங்க திட்டம் போட்டெல்லாம் என் போனை வாங்கல, அது எனக்கே தெரியும். ஆனா அந்த போனை மட்டும் நான் அட்டன் பண்ணிருந்தா எங்க அப்பாவை விட்டுருக்க மாட்டேங்கிற தவிப்ப நல்ல சரி பண்ணவே முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னையே எனக்கு பிடிக்கல. எப்பவும் குற்ற உணர்ச்சியிலே இருக்க. இதுக்கு முன்னாடி நான் அப்படிலாம் இருந்ததில்ல. ஆனா இதுக்கெல்லாம் எங்கேயோ நீங்க காரணம்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேங்க, என்னால என் மனசை சரி பண்ணவே முடியல. என்ன மன்னிச்சிருங்க. அப்படியா? சரிமா, வந்துடுறேன். அனிதா, சொல்லுங்க. யாருமா போன்ல? கமலா தானே? ஆமா தே. எப்ப வருவேன்னு கேக்குறாங்க. கிளம்ப வேண்டியதுதாம்மா. நீதான் செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சிட்டியே. பாத்தியா, இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி பார்த்தா நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் காதலிய பூசுத்த பாக்குறியே, இதெல்லாம் நியாயமா? அத்தை, நான் என்ன செஞ்சேன்? நீங்க சொன்னதை தவிர நான் வேற எதுவுமே செய்யலையே. அந்த ரஜினி என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டாளா? போதும் 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 போதும். உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சு அனிதா. என் தம்பி பத்த அருமை மகளே. என்ன நாடகத்துக்கு நீ எழுதின வசனம்? இப்படி ஒரே வசனத்தை ரெண்டு தடவை எழுதி உன் நாடகத்தை வெற்றிகரமா நடத்திட்டியே. இந்தா குடி. நீதான் நீ எழுதினதுதாமா? இந்த அத்தகாரிக்கு என்ன தெரியும் நினைச்சிட்டல? இல்லத்த, நான் அப்படி நினைக்கலத்த. சரி சரி, விடு 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 விடு. ஆமா, என்ன திடீர்னு இப்படி மாறிட்ட? இவ்வளவு நாள் குலவிரோதி மாதிரி பார்த்தவள இப்ப எப்படி அத்தை ஏத்துக்கிட்ட? சொல்ல அத்தா. அவ மேல ரொம்ப கோபத்துலதான் இருந்தா. பார்த்திபன் வாழ்க்கையை வீணாக்கியிருக்கான்னு ரொம்ப கோபம். இப்போ
என் அப்பாவை இல்லாம ஆக்கிட்டாளேன்னு நான் ரொம்ப கோவத்தோட தான் இருந்தேன். அவரோட சாவுக்கு அவதான் காரணம்னு தெரிஞ்சும் அப்பா அவளை மனுச்சு ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லத்த, என் அப்பா மேல உண்மையான பாசத்தோட பூஜை செஞ்சு நான் விளக்கு விட்டேன். அவளை மன்னிக்கணும்னு அப்பா நினைச்சிருந்தா ஏன் வேண்டுதல தான நிறைவேத்தி இருக்கணும். ஆனா அப்படி நடக்கலையே. ஒண்ணு இல்லடாமா, அப்பா அவளை மன்னிச்சு என்ன ஏன் தண்டிக்கணும்னு யோசிச்சேன். எனக்கு எல்லாமே அப்பதான் புரிஞ்சுது. என்னோட கோபத்தை விட ரஜினியோட அன்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தான் பெருசுன்னு அப்பா எனக்கு புரிய வச்சிட்டாரு. ஆனா அப்பா இதெல்லாம் உயிரோட இருந்து சொல்லும் போது நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். யோசிச்சு பார்த்தா அவர் சாவுக்கு நான் தான் காரணமோனு எனக்கு வலிக்குது. அப்படியெல்லாம் இல்ல, அழாத அழாத அனிதா, இங்க பாரு, அதெல்லாம் நீ காரணம் இல்ல. அழாத அழாத, என்ன அழாதம்மா? அப்பாக்கு மேல எவ்வளவு கோவம் இருந்தா என் விளக்கு முங்கி போயிருக்கும். என்ன அவர் மன்னிச்சிருவாரா? பிளீஸ் மன்னிக்க சொல்லுங்க.